ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் இந்து. நாதஸ்வரத்தை ஒருவன் உரையில் இட்டு கொண்டிருந்தான். மேலம் வாசித்தவன் தயக்கத்துடன் அப்பா அருகில் வந்தான். அப்பா ஜம்மு காலத்தில் சரிந்திருந்தார். அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து மெல்ல விசும்பிக் கொண்டிருந்தாள். அண்ணாதான் மேலக்காரனை சற்று நகர்த்தி கொண்டு போனான். தூரத்தில் இருக்கும்போதே அண்ணாவின் குரல் வேகமாய் கேட்டது. அண்ணாவுக்கு கோபம், யார் மீதென்று தெரியவில்லை. இந்து இது யாருக்கோ நிகழ்ந்தது போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கே சற்று ஆச்சரியமாய்த்தான் இருந்தது. எப்படி தன்னால் இவ்வளவு விட்டேத்தியாக இருக்க முடிகிறது? ஆனால் அப்பா பாவம்தான், அவர்தான் இந்த கல்யாணத்திற்காக நிரம்ப சிரமப்பட்டார். அண்ணா கொஞ்சம் குஷால் பேர் வழி, கல்யாணத்துக்கு பின் வீட்டை முற்றிலுமாக புறக்கணித்தான். அப்பா இவளுக்கென்று நிறைய வரன்கள் கொண்டு வந்தார். ஒன்றும் சரியாக அமையவில்லை, எல்லாம் பணம்தான். அப்பா ஏழை குமாஸ்தான், இப்படி அப்படி வாங்க தெரியாதவர். இந்த மாப்பிள்ளை முடிந்ததில் அப்பாவுக்கு நிரம்ப சந்தோஷம். இவளுக்கு ஒன்றும் பெரிதாக சந்தோஷமில்லை. இவளின் கனவுகள் எல்லாம் கருகி வெகு நாட்களாகி விட்டன. அப்பா இந்த கல்யாணத்திற்காக தகுதிக்கு மீறி கடன் வாங்கியிருந்தார். எல்லாம் வீண். இந்த கல்யாணம் நின்று போய்விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கூட இந்த கல்யாண மண்டபம் குழந்தைகளின் கூச்சலும் பெண்களின் அலைச்சலுமாய்த்தான் இருந்தது. டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த மாப்பிள்ளையின் தந்தை புன்னகை மாறி நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்த போதுதான் எல்லாம் மாறிவிட்டது. மண்டபத்தில் கூச்சல் கிளம்பியது. அப்போதுதான் இந்துவுக்கு கண்மை எழுதி கொண்டிருந்தார்கள். அம்மாதான் முதலில் ஓடி வந்தாள். போச்சுடி, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறாங்க. அப்பாவும் அண்ணாவும் ஓடியிருந்தார்கள். சரியாக அரை மணி நேரம் இருவரும் வந்துவிட்டார்கள். அப்போது அப்பா ஜம்மு காலத்தில் சனிந்தவர்தான். அண்ணாதான் சொன்னான், அவர் செத்து விட்டார். அம்மா சுவரில் மோதிக்கொண்டு அழுதாள். சனியனே சனியனே, அண்ணா இவளை பார்த்து கத்தினான். இவளுக்கு கோபம் வரவில்லை, அழுகையும் வரவில்லை. பயம்தான் வந்தது, அதுவும் அப்பாவை நினைத்துதான். அப்பாவுக்கு நிறைய இழப்பு, பணக்கஷ்டம் மட்டுமல்ல மனக்கஷ்டமும். எழுது போய் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல் இருந்தது. அப்பாவை சுற்றிலும் கூட்டம், ஆளாளுக்கு பேசினார்கள். இவள் மேல் அநியாயத்துக்கு இறக்கப்பட்டார்கள். சமையலால் வந்து அண்ணாவின் தோள் தொட்டான். சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் கொட்டு, இந்த கல்யாணம் நடக்காது. அண்ணா இஸ்டிகளாக கத்தினான். அண்ணி அவன் அருகில் போய் அவன் கைகளை பிடித்து கொண்டாள். ஓர் ஆறுதலுக்காம். இந்துவுக்கு சிரிப்பு வந்தது. எல்லாம் நேரம். கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டம் களைய ஆரம்பித்தது. நெருங்கியவர்கள் மட்டும் மிஞ்சியிருந்தார்கள். மாமா தான் அப்பாவை கொஞ்சம் காஃபி சாப்பிட சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பா எழுந்து உட்கார்ந்தார். அங்கிருந்தே இவளை பார்த்தார். தலையில் அடித்து கொண்டார். போச்சுமா, எல்லாம் போச்சு. அப்பா அழாதீங்க. மனசுக்குள் அப்பாவை சாந்தப்படுத்தினாள். அப்பா அழாதீங்க, கல்யாணம் நின்றுவிட்டது. ஆம், இதில் நம் பங்கு எதுவும் இல்லை, பண நஷ்டம்தான். விடு, இன்னொரு முறை இந்த அவஸ்தை வேண்டாம். அண்ணா விடவில்லை. என்ன பண்ண போறீங்க இப்ப? அண்ணா வேகமாய் கேட்டான். தெரியலடா. அப்பாவின் குரல் கம்மி இருந்தது. இப்போ சொல்லு, இது தரித்திரம். இவ்வளவு செலவு பண்ணாதேன்னு சொன்னேன், கேட்டிங்களா? இனிமே அவ்வளவுதான். தாலி கட்டுறதுக்கு முன்னாலே அப்பன் போயிட்டான். அண்ணா குரூரமாய் பேசினான். டே டே, அது பாவம்டா, புலம்பினார். அண்ணா மேல் கோபம் வந்தது. ராஸ்கல், பெண் சுகத்துக்காக பெற்றவர்களை உதறித்தள்ளிய நாய் அதட்டுகிறது. அடக்கி கொண்டாள். மெல்ல எழுந்தாள். அப்பாவை நோக்கி நடந்தாள். அப்போதுதான் அவன் உள்ளே நுழைந்தான். சூர்யா, சூரியகுமார், மாப்பிள்ளை. அப்பா சடாரனை எழுந்தார். பாய்ந்து போய் அவன் விரல்களை பற்றி கொண்டார். மெல்ல குலுங்கினார். இந்து ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சூர்யா மெல்ல அப்பாவை தட்டி கொடுத்தான். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, தப்பு யார் மீதும் இல்லை. நான் இப்போ போகணும், வேற வழி இல்லை. கல்யாணத்தை நிறுத்திதான் ஆகணும். ஆனால் நீங்கள் கலங்கக்கூடாது. இந்து தான் என் மனைவி. இந்துவுக்கு ஆறுதல் சொல்லுங்க, இன்னொரு நாள் இந்த கல்யாணம் நடக்கும். மெல்ல அப்பா விரல்களை பிரித்து விலகி தலை குனிந்தவாறு வாசல் நோக்கி நடந்தான்.